ஏழு நூற்றாண்டுகளில் ஒரு புது பவராக எமர்ஜாகி அதுக்கப்புறம் உலகம் முழுக்க பரவனா இஸ்லாமை பற்றி தான் நம்ம தொடர்ந்து வீடியோ சீரீஸாக பார்த்துட்ருக்கோம். அந்த வீடியோ சீரீஸில் இது அஞ்சாவது வீடியோ. இதுக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ண வீடியோலாம் நீங்கள் பார்க்கலனா மறக்காமல் அதை ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. என்ன இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்றது உங்களுக்கு சுத்தமாகவே புரியாது. அப்படி நீங்கள் அந்த நாலு வீடியோவை பார்த்துட்டிங்கன்னா இந்த வீடியோவை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். வீடியோக்கு பார்த்து முன்னாடி இப்போ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போன வீடியோட கடைசியில் நம்ம பைசானியனோட பிரம்மாண்டமான படை அஞ்சு படை தளபதிகளோட தலைமையில் அரபு வீரர்களை தொடர்ந்து பின்தள்ளிகிட்டே இருந்தது வரைக்கும் பார்த்தோம். அது மாதிரி பின்தள்ளிட்டு இருந்த வீரர்கள்லாம் டமஸ்கஸையும் கேப்சர் பண்ணிடுறாங்க. அடுத்து தனித்தனியாக வந்திருந்த பைசானியன்ஸோட ஒரு படை தளபதியும் அரபோட ஒரு படை ஜெபைய நதிக்காரரும் ஒரு போரில் ஈடுபடுறாங்க. இந்த போர் கண்டிப்பாக பைசானியன்ஸுக்கு தான் சாதகமாக இருக்கும், ஏன்னா அவங்களோட படைபலம் ரொம்பவே அதிகம். அதுக்கப்புறம் தான் அபூபைடாக்கு ஒரு விஷயம் தெரியும். இந்த நேரத்தில் அரபு வீரர்கள் ரொம்பவே மோசமாக மாட்டிக்கிட்டாங்க, ஏன்னா அவங்கள சுற்றி இருக்கிறது யமருக் நதி, இன்னொரு பக்கம் பெரிய பாலைவனம். இந்த நேரத்தில் பைசானியன் வீரர்கள் டெபிரியஸ் ஏரி வழியாக அவங்கள அட்டாக் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட படைகளை அவங்க தோக்கடிச்சிருவாங்க. அது மாதிரி நடக்கக்கூடாது, அவங்களோட படைகள்லாம் ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அபூபைடா என்ன பண்ணுறாருன்னா கலிட பைசானியன்ஸ் கூட போர் செய்ய சொல்லிட்டு அங்கேருந்த வீரர்கள்லாம் மறுபடியும் அவர் யமருக் நதி பக்கம் ஒன்று சேர்க்க ஆரம்பித்தார். இந்த நேரத்தில் பைசானியன் வீரர்கள்லாம் நான் சொன்ன பிளான் படி தபிரிசேரி வழியாக அரபுகளை எதிர்க்கிறதுக்காக அவங்களோட படைகளை வேறு பக்கம் கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் இந்த ரெண்டு படையும் ஒரு பிரம்மாண்டமான போரில் ஈடுபட போகிறாங்க. அந்த போரோட பேர் த பேட்டில் ஆஃப் யமருக். இந்த போர் பைசானியன்ஸும் அரபோட வரலாறே மாற்ற போகுது. இது மாதிரி வரலாறுல முக்கியமான போர் நடக்கிற இந்த போர்க்காலத்தில் முதல்ல அரபு வீரர்கள் தான் கேம்ப் அமைச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜூலை மாதத்தோட கடைசி நாள்களில் தான் பைசானியன்ஸோட பிரம்மாண்டமான படை போர்க்காலத்தை நோக்கி வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே ஒரு சில வாரங்களுக்கு அமைதி பேச்சுவார்த்தைக்காக பல லெட்டர்ஸ் கொடுத்துருந்தாங்க, ஆனால் அந்த பேச்சுவார்த்தை எதுவுமே சுமூகமாக முடியல. இவங்க ரெண்டு பேருமே எதை பற்றி பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் வரலாறோடவே மறைஞ்சு போயிடுச்சு. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், இந்த எந்த பேச்சுவார்த்தையுமே சுமூகமாக முடியல. அதனால இவங்க ரெண்டு பேருக்கும் ஏற்பட போகிற போரை யாராலையுமே தடுக்க முடியாதுன்னு தான் சொல்லணும். ஆனால் அரபு சைடில் அவங்க கண்டிப்பாக கொஞ்சம் யோசிச்சிருக்கணும், ஏன்னா இந்த நேரத்தில் பைசானியன்ஸ் சாசனியன்ஸ் கூட நட்பாக மாறிட்டு இருந்தால அவங்களும் பைசானியன்ஸும் ஒன்றா சேர்ந்து ஒரே நேரத்தில் கேலிஃபேட்டை ரெண்டு பக்கத்துலேருந்து தாக்குதல் நடத்துவாங்க. இதனால சாசினேட்ஸோட பெரிய ஆர்மி ராஷ்டன் கேலிஃபேட்டை எதுக்கிறதுக்காக அவங்களோட பெரிய படையை ரெடி பண்ணியிருந்தாங்க. இதனால சாசினேட்டோட படை வீரர்களும் பைசானியன் படை வீரர்களும் ஒரே நேரத்தில் அவங்களோட பெரிய படையை தயார் செஞ்சு கேலிஃபேட்டை எதிர்த்து போரில் ஈடுபடுறாங்க. ரெண்டு பேர் ஒரே நேரத்தில் நடந்தால் கண்டிப்பாக கேலிஃபேட்டால் அதை சமாளிக்க முடியாது. அதனால அவங்க இப்போ பைசானியன் கூட நடக்கிற போரை கண்டிப்பாக சீக்கிரமாக முடிச்சாகணும். ஆனால் அந்த ப்ரெஷர்லாம் அரபு வீரர்களுக்கு தெரியாது, அது ஊமாக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா அவர்கிட்ட இருந்ததுலேயே ரொம்பவே திறமை மிக்க வில் வீரர்களாக இருந்த 5000 வில் வீரர்களையும் 1000 தரைப்படை வீரர்களையும் அபூபைடுக்கு உதவி பண்ணுறதுக்காக அனுப்பி வைக்கிறாரு. இந்த படை சரியாக பைசானியன்ஸும் அரபு வீரர்களும் பேச்சுவார்த்தை நடந்துற நேரத்தில் அவங்கள்ட்ட போய் சேர்ந்துடுறாங்க. இந்த போரில் பைசானியன் வீரர்களோட படை தளபதியாக இருந்தவங்க ஜெபலன், கிரெகரி, குவனடேர், டெய்ஜிர் அண்ட் வேகன். ஒரு சில குறிப்புகள்படி வேகன் மட்டுமே இந்த எல்லா படைகளையும் ஒட்டுமொத்தமாக வழிநடத்தினாருன்னு கூட சொல்கிறாங்க. ஆனால் ரெண்டு விஷயம் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருந்திருக்குதுன்னு தான் சொன்னோம். அதே நேரத்தில் அரபு வீரர்களை வழிநடத்திட்டு இருந்தது அபூபைடா, கலீட் இபுன் அல் வலீட், ஷுரபில், அப்புறம் அமர். அபூபைடா தான் கேலிஃபேட்டால் நியமிக்கப்பட்ட உச்சகட்ட படை தளபதியாக இருந்தாலும் இந்த நேரத்தில் போர் நடக்கிறதுக்கு முன்னாடி அபூபைடா கலிடை இந்த படைகளை தலைமை தாங்கிறதுக்காக வழிவிட்டுறாரு. இதுக்கு என்ன காரணம் இருக்குன்னு நமக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா பைசானியன்ஸோட படைபலம் ரொம்பவே அதிகம். அவங்களை எதிர்த்து போரில் வெற்றி அடையணும்னா அது கலீட் மாதிரியான திறமையான போர் தளபதியால் மட்டும்தான் முடியும். அதனால அபூபைடா இந்த நேரத்தில் எடுத்த முடிவு ரொம்பவே சரியான முடிவுன்னு தான் சொல்லணும். ரெண்டு படையுமே போர்க்காலத்தில் அவங்கவுங்களோட ஃபார்மேஷனில் வந்து நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அரபோட படை வீரர்கள் ரொம்பவே கம்மியாக இருந்தது. அதனால கலீட் என்ன பண்ணுறாருன்னா அவரோட ரிசர்வ் வச்சிருந்த குதிரைப்படை வீரர்களை முன்னாடி அனுப்பிச்சு வச்சிடறாரு. பைசண்டன்ஸ் அவங்களோட அதிகப்படியான படைபலத்தை நம்பியிருந்தாங்க. அரபு வீரர்கள் அவங்களோட பிளானாக என்ன வச்சுருந்தாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பைசண்டன் வீரர்களை சோர்வடைய வச்சிருந்தோம், அப்புறம் எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ அவங்கள தாக்கி இந்த போரில் எப்படியாவது வெற்றி அடையணும் அப்படின்றது தான் அவங்களோட பிளானாக இருக்குது. ஆனால் போர்க்காலத்தில் என்ன நடக்குன்றது யாராலுமே எதிர்பார்க்க முடியாது. இந்த காலகட்டத்தில் ரெண்டு பெரிய ஆர்மி கூட ஒரு பெரிய போர் நடக்குதுன்னா கண்டிப்பாக அவங்களோட படை தளபதிகள்லாம் ஜூனில் ஈடுபடுவாங்க. ஆனால் இந்த போரில் அதுமாதிரி நடந்ததுக்கான எந்த விதமான குறிப்புகளும் இல்லை. அதுக்கு பதில் அரபோட ஒரு சில வீரர்கள் மட்டும் பைசானியன்ஸ் கூட ஜூவில் ஈடுபட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஜூலாம் ஒரு சில மணி நேரத்துக்கு முடிஞ்சதுக்கப்புறம் பைசானியன்ஸோட ஒரு சின்ன படை மட்டும் அரபு வீரர்கள் கூட போர் செஞ்சுருந்தாங்க. இந்த படையும் ரொம்ப இன்டென்ஷனில் போரில் ஈடுபடலை. அதுக்கு பதிலாக இவங்க ஸ்லோவாக தான் மூவ் பண்ணியிருந்தாங்க.
ஆனால் பைசன்ஸ் எந்த பிளானில் இருந்தாங்க அப்படின்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும். இந்த போரும் ரொம்ப நேரம் நீடிக்கல, ஏன்னா அன்னைக்கு சீக்கிரமாக இருட்டதுனால முதல் நாள் போர் பெரிய பாதிப்பு இல்லாமல் ரெண்டு பக்கமும் அவங்களோட பக்கத்துக்கு திரும்பிடுறாங்க. ரெண்டு படையும் தூங்கிட்டு இருக்கும்போது பைசன்ஸோட ஒரு சின்ன குதிரை படை மட்டும் தூங்கிட்டு இருக்க அரபு மேலே தாக்குதல் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கேம்பை விட்டு அரபு வீரர்கள் கேம்ப் வரைக்கும் வந்துடுறாங்க. ஆனால் அவங்க போர்க்களத்தோட மத்திய பகுதியில் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அரபோட குதிரைப்படை வீரர்களும் அங்கே இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவங்க பைசன்ஸோட பழைய லைனுக்கு திரும்பி போயிடுறாங்க. பைசன்ஸின் வீரர்கள்லாம் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, விடியத்துக்கு முன்னாடியே அரபு வீரர்களை தாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மொத்த படையுமே எடுத்துகிட்டு போர்க்களத்தோட மத்திய பகுதி வரைக்கும் வராங்க. ஏன்னா ஒரு சில குறிப்புகள் படி பைசன்ஸுக்கு அரபு வீரர்கள் காலையில் தொழுகையில் ஈடுபடுவாங்கன்னு தெரியும். அதனால அந்த நேரத்தில் அவங்களை அட்டாக் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இந்த போரில் வெற்றி அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரபு வீரர்களுக்கு டைமே கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களோட படைகளை மொத்தமாக போர்க்களத்துக்கு கொண்டு வந்துடுறாங்க. ஆனால் அதுக்குள்ளே விடிஞ்சு போயிடுது. அரபு வீரர்களும் இந்த விஷயம் தெரிஞ்சு அவங்களோட காலை தொழுகையை விட்டுட்டு அவங்களோட படைகளை தயார் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட ரெண்டாவது நாள் போர் தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. பைசன்ஸ் அவங்க நினச்ச மாதிரி ரெண்டாம் நாள் போரை தொடங்க முடியல. இருந்தாலும் அவங்களோட திட்டம் என்னென்னா, அவங்களோட மத்திய பக்கத்தில் இருக்க போர் வீரர்கள்லாம் அப்படியே ஸ்டாக்னெண்ட்டாக வச்சுருந்துட்டு ரெண்டு பக்கத்தில் இருந்த படை வீரர்களை மொத்தமாக காலி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட சென்ட்ரல் ஃப்ளாங்கை அவங்க சுற்றி வளைக்கணுன்றது தான் பிளான். ஏன்னா அந்த நேரத்தில் மத்திய பகுதியில் இருக்க போர் வீரர்களை உடச்சிட்டு அவங்களோட படைகளை சிதறடிக்கிறதுன்றது ரொம்பவே கஷ்டமான விஷயமாக தான் அவங்க நினச்சிருந்தாங்க. அவங்க எதிர்பார்த்த மாதிரி அவங்களோட ரைட் ஃப்ளாங்க்கும் அரபு வீரர்களோட ரைட் ஃப்ளாங்க்கும் மோத ஆரம்பித்தாங்க. முதல்ல அரபு வீரர்கள் பைசன்ஸை பின்தள்ளுறதுக்கு ஒரு சில முயற்சிகள் செஞ்சாங்க. இருந்தாலும் பைசன்ஸ் வீரர்களோட படைபலம் ரொம்பவே அதிகம்ன்றதுனால அவங்களால அதை பண்ணவே முடியல. அது மட்டும் இல்லாமல் பைசன்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்களோட ஃப்ரெஷ்ஷாக இருக்க பின்னாடி லைனில் இருக்க வீரர்களை முன்னாடி பக்கம் அனுப்பிச்சு அரபு வீரர்களை எதிர்த்து போரில் ஈடுபட சொன்னாங்க. இது ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆகிடுச்சுன்னு தான் சொன்னோம். ஏன்னா இந்த நேரத்தில் அரபு வீரர்களோட ரைட் ஃப்ளாங்கில் இருந்த வீரர்கள்லாம் அவங்களோட லைனை விட்டு அவங்களோட கேம்புக்கு திரும்ப ஆரம்பிச்சிடறாங்க. மீதி பேர்லாம் அவங்களோட சென்ட்ரல் ஃப்ளாங்கில் போய் சேர ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்துட்டு இருந்து குதிரைப்படை வீரர்கள் அவங்கள சமாளிக்கிறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணாங்க. இருந்தாலும் பைசன்ஸோட படை எண்ணிக்கை ரொம்பவே அதிகம்ன்றதுனால அவங்களாலையும் கொஞ்ச நேரத்துக்கு மேலே தாக்குப்பிடிக்க முடியல. இதுக்கப்புறம் நடந்த விஷயம் நம்பலாமா நம்ப வேணாமா அப்படின்றது உங்களோட கருத்துக்கு நான் விட்டுடுறேன். ஏன்னா போர்க்களத்தை விட்டு பின்வாங்கி கேம்புக்கு வந்த அரபு வீரர்கள்லாம் அவங்களோட மனைவிகள்லாம் ரொம்பவே அசிங்கப்படுத்தி திட்டி மறுபடியும் போரை கண்டினியூ பண்ணுறதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை கேட்டுட்டு தான் அரபு வீரர்கள்லாம் மறுபடியும் போர்க்களத்துக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சில இஸ்லாமிக் சோர்சஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அரபு வீரர்களோட மனைவிகள்லாம் அவங்க கேம்பில் இருந்த கத்திகள்லாம் எடுத்துகிட்டு அவங்களோட கணவர்கள் கூட சேர்ந்துட்டு போரில் ஈடுபட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எந்தளவுக்கு நம்பலாம் அப்படின்றதும் உங்களோட கருத்துக்கே நான் விட்டுடுறேன். இதே நேரத்தில் பைசன்ஸோட இடது பக்கம் இருக்க வீரர்கள்லாம் ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஆர்மர் வச்சுருந்தவங்க. அவங்களும் அரபு வீரர்களை தொடர்ந்து பின்தள்ளிட்டே இருந்தாங்க. இவங்க பைசன்ஸோட பெஸ்ட் வீரர்கள்ன்றதுனால இவங்களோட தாக்குதலை அரபு வீரர்களால் ஒன்றுமே செய்ய முடியல. அவங்களோட வலது பக்கம் இருந்த வீரர்கள் எப்படி உடஞ்சி பின்வாங்கினாங்களோ அதே போல் அரபு வீரர்களும் உடஞ்சி பின்வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க மறுபடியும் கேம்புக்கு போக ஆரம்பித்தாங்க. நான் ஏற்கனவே சொன்ன இஸ்லாமிக் சோர்ஸ் படி இந்த இடத்துலையும் பின்வாங்கி வர அரபு வீரர்களோட மனைவிகள்லாம் அவங்களோட கேம்ப்லேருந்து அவங்களோட கணவர்களை திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்களாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் கள்ள தூக்கி அடித்தோம், சில பேர் அவங்கள்ட்ட இந்த கத்திகளை எடுத்துகிட்டு போர்க்களத்துக்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பைசன்ஸில் அரபு வீரர்கள் மாதிரி ரொம்பவே ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களோட ஆர்மர் ரொம்பவே வெயிட்டாக இருக்கும். அதனால் அரபு வீரர்களுக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சிது. அதனால் அவங்களோட படை வீரர்கள்லாம் ஒன்று சேர்த்து பைசன்ஸ் எதிர்த்து மறுபடியும் ஒரு ஃபார்மேஷனில் கொண்டு வரதுக்காக அவங்க ட்ரை பண்ணியிருந்தாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், பைசன்ஸ் இந்தளவுக்கு அரபு வீரர்களை பின்தள்ளியிருந்த கூட எதுக்கு அவங்களோட சென்ட்ரல் ஃப்ளாங்கை அட்டாக் பண்ணாமல் அதே இடத்துல ஸ்டே பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான உண்மையான காரணம் என்னென்னா, அந்த நேரத்தில் அவங்க அதை ட்ரை பண்ணல. ஏன்னா இந்தளவுக்கு நியூமெரிக்கல் அட்வான்டேஜ் இருக்க பைசன்ஸ் அது மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த போர் இந்த இடத்துலேயே ஒரு முடிவுக்கு வந்திருக்கும். ஒருவேளை பைசன்ஸ் அது மாதிரி பண்ணியிருந்தால் கூட கலிட் வேறு மாதிரியான டாக்டிக்ஸை யூஸ் பண்ணி பைசன்ஸை தோக்கடிக்கிறதுக்கு வேறு பிளான் கூட செஞ்சுருக்கலாம். ஆனால் எது காரணமாக இருந்தாலும் இந்த நேரத்தில் அரபு வீரர்கள் மறுபடியும் அவங்களோட ஃபார்மேஷனில் வந்து பைசன்ஸுக்கு எதிராக வந்து நின்றுடுறாங்க. ரெண்டாவது நாள் போரோட மத்திய பகுதி வரைக்கும் கலிட் எதுவுமே பண்ணாமல் போர்க்களத்தை சும்மா பார்த்துட்டு தான் இருந்தார். அதுக்கப்புறம் தான் அவரோட குதிரைப்படைகள்லாம் கூப்பிட்டு அவர் போர்க்களத்தோட வலது பக்கத்தில் போயிடுறாரு. கலிட் அவரோட குதிரைப்படைகளை யூஸ் பண்ணி கொஞ்ச நேரத்திலே பைசன்ஸ் அவங்களோட படைகளை பின்வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க கலிடோட திடீர் தாக்கத்தில் எதிர்பார்க்கவே இல்லைன்னு தான் சொல்லணும். இப்போ கலிட் அவரோட ஒரு பகுதிகளை ஸ்டேபிளைஸ் பண்ணிட்டாரு. அடுத்து அவரோட கவனத்தை இப்போ லெஃப்ட் சைட் திருப்புறாரு. கலிட் அவரோட வலது பக்கத்தில் யூஸ் பண்ணாத மாதிரி இல்லாமல் இடது பக்கத்தில் அவரோட குதிரைப்படைகள்லாம் பைசன்ஸோட வலது பக்க வீரர்களை சுற்றி வளைக்க சொல்லிட்டு ஒரே ஒரு யூனிட்டை மட்டும் சென்ட்ரல் ஃப்ளாங்க் அட்டாக் பண்ணுறதுக்காக தொலைதூரத்துக்கு அனுப்பிச்சு வச்சுருந்தார். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பைசன்ஸ் வீரர்களே இவங்க தான் ரொம்பவே ஸ்ட்ராங்கான படைன்றதுனால அவங்க இடது பக்கம் வீரர்கள் மாதிரி இல்லாமல் ரொம்ப நேரம் அரபோட தாக்குதலில் தாக்குப்பிடிச்சாங்க. இருந்தாலும் அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக பின்வாங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த நேரத்தில் கலிட்டு அனுப்பி வச்ச ஒரே ஒரு குதிரைப்படை வீரர்கள் மட்டும் பைசன்ஸோட சென்ட்ரல் ஃப்ளாங்கோட ரொம்பவே க்ளோஸ் அப்பில் கான்டாக்ட்டுக்கு வந்துடுறாங்க. அது
அது மட்டும் இல்லாமல் அவங்க சென்ட்ரல் ஃபிளாங்கோட தளபதியுமே கொண்டுடுறாங்க. இதுக்கப்புறம் தான் பைசண்டன்ஸுக்கு அரபு வீரர்கள் அவங்க கிட்ட ரொம்பவே நெருங்கினது தெரிய வந்துச்சு. அதனால் அவங்க ஒரே ஒரு குதிரைப்படை வீரர்களையும் அவங்க பின்தள்ளிடுறாங்க. ஆனால் பைசண்டன்ஸோட ரெண்டு பக்கத்தில் இருக்க வீரர்களும் பின்வாங்கத்தை பார்த்துட்டு மத்திய பக்கத்தில் இருந்த வீரர்களும் அந்த போர்க்களத்தை விட்டு பின்வாங்க ஆரம்பிச்சுறாங்க. இதனால் பைசண்டன்ஸ் அவங்க போரை எங்கே ஆரம்பித்தாங்களோ அந்த பகுதிகளே போய் நின்றுறாங்க. இதோட இரண்டாம் நாள் போரும் முடிவுக்கு வருது. இந்த ரெண்டாம் நாள் போரில் அரபு வீரர்களும் பைசண்டன் வீரர்களும் கிட்டத்தட்ட ஒரே அளவுக்கான உயிரிழப்புகள் தான் சந்திச்சிருந்தாங்க. இருந்தாலும் பைசண்டன்ஸோட வலது பக்கத்தில் இருந்த வீரர்கள் தான் பல பேர் இறந்துருந்தாங்க. இது அடுத்த நாள் போரை ரொம்பவே பாதிக்குதுன்னு தான் சொன்னோம். மூணாம் நாள் போர்லேயும் பைசண்டன்ஸ் அவங்களோட வழக்கமான பிளானை தான் எக்ஸிக்யூட் பண்ணலான்னு இருந்தாங்க. நேற்று போலேயே பைசண்டன்ஸோட இடது பக்கத்தில் இருந்த வீரர்கள்லாம் அரபு வீரர்களை எதிர்த்து பின்தள்ளிட்டு இருந்தாங்க. இந்த நேரத்தில் பைசண்டன்ஸோட மற்ற வீரர்கள் எல்லாருமே அவங்களோட பொசிஷனில் அப்படியே தான் இருந்தாங்க. அரபு வீரர்கள் ஸ்டார்டிங்கில் பைசண்டன்ஸை பின்தள்ளலாம் அப்படின்னு முயற்சி பண்ணாலும் பைசண்டன்ஸோட படைபலம் ரொம்பவே அதிகமாக இருந்ததுனால அவங்க இன்றைக்கி போர்லேயும் பின்வாங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இன்றைக்கி போரில் அவங்க ரொம்பவே பின்வாங்காத தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்ட பைசண்டன்ஸ் அவங்களோட கேம்பை தாண்டியே அவங்க பின்தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நேற்று மாதிரி கலீடு இன்றைக்கி சும்மா பார்த்துட்டு இல்லை. அதுக்கு பதிலாக அவரோட குதிரைப்படை வீரர்கள்லாம் பைசண்டன்ஸை எதிர்த்து அவர் அனுப்பிச்சி வச்சிருந்தார். அந்த குதிரைப்படை வீரர்களையும் பைசண்டன்ஸ் ஒரு சில நேரம் சமாளிச்சிருந்தால் கூட அரபு வீரர்கள் அவங்கள சுற்றி வச்சதுனால அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. அதனால் இந்த நாள் போரில் பைசண்டன்ஸோட இடது பக்கத்தில் இருந்த வீரர்கள் பெரும்பாலான அளவுக்கு இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் போர் ரொம்ப நேரம் நீடிச்சிருந்ததுனால இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் போர்க்களத்திலேருந்து போர் செய்யறது ரொம்பவே கஷ்டன்றதுனால பைசண்டன்ஸ் அவங்களோட ஆரம்ப புள்ளிக்கு திரும்பிடுறாங்க. மூணாம் நாள் போர் பைசண்டன் பக்கம் பேரிழப்போட முடிவுக்கு வருது. ஃபஸ்ட்டு மூணு நாள் போரில் பைசண்டன்ஸோட உயிரிழப்புகள் அவங்களுக்கு வெறுப்பை தான் கொண்டு வந்துச்சு. ஏன்னா அவங்க அரபு வீரர்களோட படை எண்ணிக்கையில் ரொம்பவே அதிகமாக இருக்காங்க. இருந்தாலும் அவங்களால இந்த போரில் அவங்களுக்கு சாதகமாக எந்த விதமான விஷயங்களும் நடக்கவே இல்லை. அதுக்கு மாறாக இவங்க அரபு வீரர்களை விட அதிகமான அளவுக்கு உயிரிழந்துட்டாங்க. இருந்தாலும் இந்த நேரத்தில் கூட பைசண்டன்ஸ் தான் அரபு வீரர்களோட படைபலத்தில் ரொம்பவே அதிகமாக இருக்காங்க. ஆனால் கலீடோட கவலையே வேறு. ஏன்னா அவருக்கு என்ன கவலைன்னா அவங்களோட படைகளில் இருந்த வில்வீரர்கள் எல்லாருமே இறந்து போயிடுறாங்க. அவங்கவுங்க கவலை அவங்கவுங்களுக்கு. நாலு இந்த கவலைகளோட மூணாம் நாள் நைட் போச்சு. நாலாம் நாள் போகிறோம் தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. வழக்கம் போல் பைசண்டன்ஸ் அவங்களோட இடது பக்கத்தில் இருந்த வீரர்களை அனுப்பிச்சி வச்சது மட்டும் இல்லாமல் ரெண்டாம் கட்ட படையும் அவங்க முன்னேற சொல்லியிருந்தாங்க. எப்பவும் போல் அரபு வீரர்களோட படைபலம் ரொம்பவே கம்மின்றதுனால இந்த நாளோட போர்லையும் பைசண்டன்ஸ் தான் இனிஷியலாக வெற்றி அடைஞ்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அரபு வீரர்களோட படைகளில் அவங்க பெரும்பாலான அளவுக்கு இழப்பை ஏற்படுத்திட்டு அவங்களோட குதிரைப்படை வீரர்களை முன்னோக்கி அனுப்பிச்சி வச்சுருந்தாங்க. அரபு வீரர்களும் எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்கூட அவங்களோட குதிரைப்படை வீரர்களை அவங்களால சமாளிக்கவே முடியல. இந்த போர்க்களத்தை பார்த்துட்டே இருக்கும்போது தான் கலீடுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அவர் போர்க்களத்தில் இப்போ இறங்கலைன்னா கண்டிப்பாக பைசண்டன்ஸ் இந்த போரை ஈஸியாக வெற்றி அடைஞ்சிருவாங்க. அதனால் கலீடு இன்றைக்கும் போர்க்களத்தில் இறங்கிறதுக்கு தயாராகிறாரு. அதுக்கு முன்னாடி அவங்களோட இடது பக்கத்தில் இருக்க வீரர்கள்லாம் பைசண்டன்ஸோட வலது பக்கத்தில் இருக்க வீரர்களை தடுக்கிறதுக்காக அவர் முன்னோக்கி போக சொல்லியிருந்தார். இந்த முறை கலீடு அவரோட படைகளை ரெண்டாக பிரித்து ஒரு பகுதியை பைசண்டன்ஸோட பின்பகுதியிலேருந்து தாக்க சொல்லி இன்னொரு பகுதியில் கலீடே நேரடியாக போர்க்களத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ பைசண்டன்ஸை மூணு பக்கத்துலேருந்து அரபு வீரர்கள் தாக்கிறதுனால அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட படை எண்ணிக்கையை இழக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இருந்தாலும் பைசண்டன்ஸோட ஆர்மர்லாம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்ததுனால அவங்களால ரொம்ப நேரம் போர்க்களத்தில் தாக்கு பிடிக்க முடிஞ்சுது. இருந்தாலும் ஒரு சில மணி நேரம் போனதுக்கப்புறம் மறுபடியும் அந்த நாள் இருட்ட ஆரம்பிச்சதுனால பைசண்டன்ஸ் அவங்களோட ஆரம்ப புள்ளிக்கு கிளம்பி போயிடுறாங்க. ஆனால் இந்த போரோட ஆரம்ப கட்டத்தில் கலீடு போரில் ஈடுபடுறதுக்கு முன்னாடி பைசண்டன்ஸோட வலது பக்கத்தில் இருக்க வீரர்களை சமாளிக்கிறதுக்கு அனுப்பிச்சி வச்சிருந்த அரபு வீரர்களோட நிலைமை ரொம்பவே மோசமாக போச்சுன்னு சொன்னோம். ஏன்னா பைசண்டன்ஸோட படைபலம் அதிகம். ஆரம்பத்தில் அரபு வீரர்கள் வெற்றி அடைகிற மாதிரி இருந்தாலும் இந்த நேரத்தில் பைசண்டன்ஸ் அவங்களோட வில் வீரர்களை ரொம்பவே திறமையை பயன்படுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட படை எண்ணிக்கை ரொம்பவே அதிகமாக இருக்கிறதுனால இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு அரபு வீரர்களில் பெரும்பாலான அளவுக்கு வீரர்களை இவங்க இழந்துடுறாங்க. அடுத்து இந்த அரபு வீரர்கள்லாம் அவங்க பின்தள்ளிகிட்டே போயிட்டு அவங்களோட கேம்ப் இருக்கும் தள்ளிடுறாங்க. அடுத்து இஸ்லாமிக் சோர்ஸ் படி பின்வாங்கி போயிட்டு இருந்த அரபு வீரர்களை பைசண்டன்ஸ் தொடர்ந்து துரத்திட்டே இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அரபு வீரர்களோட கேம்ப்லேருந்து போர் வீரர்களோட மனைவிகள்லாம் அவங்களோட கத்தி எடுத்துகிட்டு மறுபடியும் போர்க்களத்தில் வந்துடுறாங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் பைசண்டன்ஸ் பின்வாங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதை நம்பலாமா வேணாமா அப்படின்றத உங்களோட கருத்துக்கே நான் விட்டுறேன். அதே நேரத்தில் வானமும் இருட்ட ஆரம்பிச்சிருது. இதனால பைசண்டன்ஸ் அவங்களோட பழைய இடத்துக்கு திரும்பிடுறாங்க. போரோட இந்த நாளில் அரபு வீரர்களில் பெரும்பாலான அளவுக்கு இழப்பு ஏற்பட்டதுனால இந்த நாள் த டே ஆஃப் லாஸ்ட் ஐ அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமிக் ஹிஸ்டோரியன்ஸ் எல்லாம் குறிப்பிடப்படுது. இன்றைக்கி அரபு வீரர்களுக்கு பெரும்பாலான இழப்பு இருந்தால் கூட பைசண்டன்ஸோ அதே அளவுக்கான இழப்புகளை சந்திச்சிருந்தாங்க. அதனால் அடுத்த நாள் ரெண்டு படையுமே போரில் ஈடுபடல. ஒரு நாள் முழுக்கவே அவங்க ரெஸ்ட் எடுத்தாங்க. அதுக்கு அடுத்த நாள் தான் ரெண்டு படையுமே போரில் ஈடுபடுறதுக்கு தயாராக இருந்தாங்க.
இந்த ரெஸ்ட் எடுத்தனால அன்னைக்கு பைசனின் வீரர்கள்லாம் இந்த போரை பேச்சுவார்த்தையில் முடிவு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில லெட்டர் கொடுத்ததாகவும் அதான் கேலிஃபைட் வீரர்கள்லாம் மறுத்ததாகவும் ஒரு சில இஸ்லாமிக் குறிப்புகள் மட்டும் இருக்குது. ஆனால் இதுக்கான பைசனின் குறிப்புகள் எதுவுமே இல்லை. அடுத்த நாள் போர் தொடங்கிறதுக்கு முன்னாடி கலீட் அவரோட படைகளில் ஒரே ஒரு மாற்றங்கள் மட்டும் செஞ்சிருந்தார். அதுதான் அவர்கிட்ட இருக்க எல்லா குதிரைப்படைகளும் அவரோட வலது பக்கத்தில் இருந்த படை கூட சேர்த்துடுறாரு. அதனால இப்போ அரபு ஆர்மிக்கிட்ட ஒரே ஒரு குதிரைப்படை இருக்க மாதிரி அவர் பார்த்துக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட ஒரே ஒரு யூனிட்டை மட்டும் போர்க்களத்தை விட்டு ரொம்ப தூரத்தில் இருக்க பாலைவனத்தை நோக்கி அனுப்பி வச்சிடுறாரு. அதை ஏன் அனுப்பி வைக்கிறாரு அப்படின்றது மறுநாள் போர்க்களத்தில் தான் தெரியும். ஆறாம் நாள் போரில் ரெண்டு படையும் ஒரே நேரத்தில் அவங்களோட படை வீரர்களை முன்னோக்கி போக சொல்லிடுறாங்க. கலீட் அவர்கள இந்த குதிரைப்படை வீரர்களை ஒரு அவரோட வலது பக்கத்தில் அனுப்பிச்சு பைசனன்ஸை சுற்றி அழைக்க சொல்லியிருந்தார். ஆனால் அந்த நேரத்தில் பைசனன்களும் அவங்களோட குதிரைப்படை வீரர்களை கலீடோட வீரர்களை தாக்கத்துக்காக அனுப்பிச்சு வச்சிருந்தார். இதுதான் கலீட் எதிர்பார்த்ததும். அவர் வரிசையை அடிக்க வச்சிருந்த குதிரைப்படை வீரர்கள் எல்லாருமே ஓடி சேர்த்து போர்க்களத்தோட வலது பக்கத்தில் போய் தாக்க சொல்கிறார். இது மாதிரி தாக்குனத்தில் பைசனன் வீரர்களில் பெரும்பாலானவருக்கு இழப்பு ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட இடது பக்கத்தில் இருந்த மொத்த வீரர்களையும் அவங்க இழந்துடுறாங்க. அடுத்து கலீடோட குதிரைப்படைகள்லாம் ஒன்று சேர்ந்து பைசனன்ஸோட வீரர்களை மூணு பக்கத்துலேருந்து தாக்குதல் நடத்திட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பைசனன்ஸோட வலது பக்கத்தில் இருந்த படை தளபதிலாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட குதிரைப்படை வீரர்கள்லாம் கொஞ்சம் தூரத்தில் பின்னாடி எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஃபார்மேஷனில் கொண்டு வரலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இதுவும் அவங்களுக்கு நேரம் சரி வரலன்னு தான் சொன்னோம். ஏன்னா அவங்களோட ஆர்மர்லாம் ரொம்பவே வெயிட்டாக இருந்ததுனால அவங்களால சீக்கிரமாக அவங்களோட ஃபார்மேஷனில் வர முடியல. கலீட் அவங்க ஃபார்மேஷனில் வரதுக்கு முன்னாடி அவங்கக்கிட்ட நெருங்கி அவங்களோட ஃபார்மேஷனில் வர விடாமலே அவங்கள கொண்டுடுறாரு. அடுத்து போர்க்காலத்தோட மத்திய பகுதியில் அந்த பைசனின் வீரர்கள்லாம் ஒரு சில நேரம் அவங்களோட ஃபார்மேஷனில் இருந்தால் கூட கலீட் அவரோட குதிரைப்படை வீரர்களை பின்லேருந்து தாக்க சொல்லிட்டு பைசனின் வீரர்களை மூணு பக்கத்துலேருந்து சுற்றி வளைச்சிடுறாங்க. இதனால் பைசனின் வீரர்கள்லாம் போர்க்காலத்தை விட்டு பின்வாங்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த போர்க்களத்தை சுற்றி ஆறுகள் இருக்கிறதுனால பைசனின் வீரர்களால் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இந்த ஆற்றை கறக்க முடியும். அதனால் அந்த ஒரு இடத்த நோக்கி பைசனின் வீரர்கள்லாம் போயிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த இடத்துல தான் கலீட் ஒரு செக் வச்சுருந்தார். ஏன்னா அவரோட குதிரைப்படை வீரர்களில் ஒரு யூனிட்டை மட்டும் அவர் பாலைவனத்தை நோக்கி அனுப்ப சொல்லியிருப்பார். அந்த ஒரு யூனிட்டில் இருந்த 500 அரபு வீரர்கள்லாம் இந்த ஆற்றை கறக்கிற வழியில் வந்து நின்றுறாங்க. இதுக்கப்புறம் தான் பைசனின் வீரர்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. ஏன்னா கலீட் இப்போ ஒரு ட்ராப் வச்சுருந்தாரு. அந்த ட்ராப்பில் கரெக்டாக பைசனின்ஸை விழுந்துடுறாங்க. சரி இதுக்கப்புறம் இப்படியே இருந்தால் நம்ம இறந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சேஃப்டி ஃபார்மேஷன் வரதுக்கு பிளான் போடுறாங்க. ஆனால் அதுவும் கலீடால் முறியடிக்கப்படுது. ஏன்னா அவங்க சேஃப்டி ஃபார்மேஷனை உருவாக்குறதுக்கு முன்னாடி கலீடும் அவரோட படை வீரர்களும் பைசனன்ஸை சுற்றி வளைச்சி அங்கே இருந்த எல்லாரையுமே கொண்டுடுறாங்க. இந்த நேரத்தில் பைசனன்ஸோட ஆயிரக்கணக்கான வீரர்கள் அந்த போர்க்காலத்தில் இறந்து போயிடுறாங்க. நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த போரில் பைசனன்ஸ் பக்கம் கிட்டத்தட்ட 100,000 பேர்கிட்ட கலந்துருப்பாங்க. ஆனால் அதில் ஒரு சில 100 பேர்கள் மட்டும்தான் உயிரோட போர்க்களத்தை விட்டு வெளியேறினாங்க. மீதி எல்லாருமே அங்கேயே இறந்து போயிடுறாங்க. இதே நேரத்தில் அரப் பக்கம் இருந்த வீரர்களில் 5 ஒரு பகுதியான வீரர்கள் தான் இறந்து போயிருந்தாங்க. பைசனன்ஸுக்கும் ராஷ்டிரனுக்கும் அவங்களோட வரலாறையே மாற்ற போகிறப்போ ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. இந்த போரில் ராஷ்டிரன்ஸ் தான் வெற்றி அடைஞ்சிடுறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கான போர் இதோட முடியல. ஏன்னா சாசினேட்ஸும் பைசனன் கூட நட்பு வச்சுக்கிட்ட மாதிரி அவங்களோட பெரிய படையை எடுத்துகிட்டு இறக்கோட இன்னொரு பகுதியிலேருந்து ராஷ்டிரனை எதிர்க்கிறதுக்காக தயாராக இருக்காங்க. இதுக்கு முன்னாடி சாசினேட்ஸ் கூட நடந்த பேட்டில் ஆஃப் பிரிட்ஜஸ்லையும் அவங்க தான் வெற்றி அடைஞ்சிருந்தாங்க. அதனால் இந்த போர் ராஷ்டிரனுக்கு ரொம்பவே கஷ்டமான போராக கூட இருக்கும். ஆனால் அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா இந்த வீடியோ இதோட ஒரு முடிவுக்கு வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். உங்களை மாதிரியே ஹிஸ்ட்ரியில் இன்ட்ரெஸ்ட் இருக்க உங்கள் ஃப்ரெண்டுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். Because it's history.